இராணுவத்தில் வேலையை இழந்தவர் திருடனாக மாறி 24 குற்ற வழக்குகளில் தேடப்பட்ட நிலையில் குமரியில் கூட்டாளியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குமரி மாவட்டம் முலகுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் மெர்லின் ராஜ். இராணுவத்தில் பணி செய்து வந்த அவர் அங்கு ஒரு சில தவறுகளை செய்ததால் வேலையை விட்டு நீக்கம் செய்யப்பட்டார். அதனால் சொந்த ஊருக்கு திரும்பிய அவர் உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலும் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அது தொடர்பாக பல்வேறு காவல் நிலையங்களில் 24 வழக்குகள் அவர் மீது உள்ளன. அவை அனைத்தும் திருட்டு, செயின் பறிப்பு போன்ற குற்றச் சம்பவங்களாகும். அது தவிர ஒரு கொலை வழக்கும் உள்ளது. கடந்த ஜூலை 12 தேதி கேரள மாநிலம் விழிஞ்சம் பகுதியில் பெண் ஒருவரின் செயினை பறிக்க முயற்சித்திருக்கிறார். அவரை பொதுமக்கள் விரட்டவே பைக்குடன் அங்கிருந்து தப்பிச் சென்றபோது வழியில் பைக் பழுதாகி நின்றுள்ளது. அதனை அங்கேயே விட்டுவிட்டு அவர் தப்பிச் சென்று விட்டார். பைக்கை மீட்ட விழிஞ்சம் போலீசார் காவல் நிலையத்தில் கொண்டு போய் நிறுத்தியுள்ளனர். மறுநாளே ஜூன் 13 தேதி காவல் நிலைய வளாகத்தில் நின்ற பைக்கை அவரது நண்பர் ரஜின் என்பவர் மூலம் திருடி வந்து கெத்து காட்டியுள்ளார். அதனால் தமிழ்நாடு மற்றும் கேரள போலீசார் அவர்கள் இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் மார்த்தாண்டம் அருகே உள்ள திக்குறிச்சி பகுதியில் வைத்து இருவரையும் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். பின்னர் மார்த்தாண்டம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அவர்களிடமிருந்து 20 சவரன் தங்க நகைகளும் ஒரு பைக் மற்றும் ஒரு காரும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இராணுவத்தில் வேலையை இழந்தவர் திருடனாக மாறி கூட்டாளியுடன் சேர்ந்து போலீசுக்கே கெத்து காட்டியவரை குமரி போலீசார் கைது செய்திருப்பதால் அவர்களை கேரள போலீசாரும் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.